நிகழ்வில் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற தமிழர் தேசம் கட்சி மற்றும் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் என்று இருவரும் அமைப்புகளினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களை மகாஜன சங்கத்தின் சார்பாக அன்போடு அழைத்து வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். நாடார் மகாஜன சங்கத்தினுடைய 72வது ஆண்டு மாநாட்டிற்கு முத்தரையர் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக எம்மை அழைத்த யாரும் தவற நினச்சிக்க கூடாது. என்னை பொறுத்த மட்டில் வாழும் காமராஜராக இருக்கக்கூடிய நாடார் மகாஜன சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை ஐயா கரிக்கோள் ராஜநாடர் அவர்களுக்கும் அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களுக்கும் பல்வேறு அமைப்பினுடைய தலைவர்களுக்கும் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தரையர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, தென் தமிழகத்தில் வாழக்கூடிய, அதாவது இந்த பகுதியில் வாழக்கூடிய முத்தரையர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வளையர் புனரமைப்பு வாரியம். போன ஆட்சியில் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்து அதற்கான அரசு ஆணையும் வெளியிடப்பட்டது. அது கிடைப்பிலே போடப்பட்டு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகும் அது கிடைப்பிலே போடப்பட்டது. அதை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி மதுரை மண்ணில் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஐயாவை நாங்கள் நேராக கோழி கூட கூப்பிடல, தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஐயா இந்த மாதிரி எங்கள் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, அதை அரசு ஆணையாக வெளியிட்டாங்க ஆனால் அதை நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு சொன்ன உடனே எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் ஐயா அவங்க வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு ஒரு குடும்ப தலைவர் மாதிரி, என் சமூக மக்களுக்கு நீங்களெல்லாம் படிக்க வேண்டும், சுயதொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்ப தலைவர் மாதிரி நாடார் மக்களை, நாடார் சமூக மக்களை ஒரு குடும்ப தலைவராக நின்று வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல எங்களுடைய அந்த ஆர்ப்பாட்டத்திலும் வந்து அவ்வளவு பொறுப்பாக அந்த மக்களுக்கான கல்வியையும் தொழிலையும் பற்றி அருமையாக பேசினாங்க. அந்த ஒரு சந்திப்பு தான், ஐயா நீங்கள் அழைப்புதல் கொடுக்க வேண்டாம், நேராக வந்து நீங்கள் யாரை அனுப்பி அழைப்புதல் கொடுக்க வேண்டாம், நீங்கள் எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் முத்தரையர் சமூகத்தின் சார்பில், அது ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி, போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஐயா கூப்பிட்டாங்கன்னா உடனடியாக அவங்க பிள்ளை மாதிரி வந்து நான் நிற்பேன் முத்தரையர் சமூகத்தின் சார்பில். அவ்வளவு ஒட்டுமொத்தமாக நம்ம மாநில பொறுப்பாளர்களுக்கும் எங்கள் மக்களுக்கும் ஐயாவை அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ஒரு சரியான தலைமை, எளிமையான தலைமை, எப்படி காமராஜர் இருந்தாரோ, எளிமை, நேர்மை, சத்தியத்தின் வழியில் நடந்தாரோ, அதே போல் ஐயா இருக்காங்க. ஐயா இந்த நாடார் மகாஜன சங்கத்துக்கு கிடைச்சது மிகப்பெரிய, நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும், அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். மாற்று சமூகமாக இருந்தாலும் ஐயா மேலே எங்களுக்கு ஒரு அளப்பரிய பிரியம் உண்டு. நிச்சயமாக நாங்கள் அவர்கள் எதற்கு அழைத்தாலும் அவர்களோடு தோளாக தோல் நின்று இந்த முத்தரையர் சமூகம் அவருக்காக களத்தில் நிற்போம், அந்த சமூகத்திற்காக களத்தில் நிற்போம். அதே மாதிரி ஐயாவும் இந்த பகுதியில் கல்வி நிறுவனங்களை வச்சுருக்காங்க. எங்கள் மக்கள் படிப்பில் ரொம்ப குறைவாக இருக்காங்க. எப்படி நாடார் சமூக மக்களுக்கு அந்த கல்வியில் அவர்கள் உதவி செய்கிறார்களோ, அதே போல் இந்த பகுதியில் வாழுகிற முத்தரையர் சமூகத்துக்கும் நிச்சயமாக செய்வாங்க.
நம்ம இன்ன வரைக்கும் எந்த ஆப்ளிகேஷன் ஐயாட்ட கேட்டதில்ல, நிச்சயமாக செய்வாங்க. அதே மாதிரி எங்களையும் கல்வியில் உயர்த்துறதுக்கு ஐயா அவர்கள் அதற்கான ஆவணை செய்யணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு, இந்த முத்தரையர் சமூகத்தின் சார்பிலே எம்மை இங்கே அழைத்து, முத்தரையர் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக எம்மையும் அழைத்து இங்கே ஒரு கௌரவப்படுத்திய ஐயா அவர்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்க வாழுகிற முத்தரையர் சமூகத்தின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். அருமைக்குரிய முத்திரையர் சங்கத்தினுடைய தலைவர் செல்வகுமார் அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையில், பொதுவாக நாடார் சங்கங்கள் நடத்துகின்ற அத்தனை கல்வி நிலையங்களிலும், பொதுவாக நம்மளுடைய அச்சமேட்டி அண்ணன் டவுலிபி சவுந்தரபாண்டியனாரும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் அனைத்து சமுதாயத்தினுடைய நிர்வாகிகளையும் அனைத்து சமுதாயத்தினுடைய மக்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் கல்வி நிலையங்களை துவக்கினார்கள். அந்த அடிப்படையில் செல்வகுமார் அவர்கள் வேண்டுகோளை ஏற்று உங்களுடைய சமுதாய மாணவ மாணவிகளை படிக்க வைப்பதற்கு எங்களுடைய கல்லூரியோ எங்களுடைய பள்ளிகளிலும் நாங்கள் சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களால் படிப்பதற்கு வசதிகள் இல்லை என்றால் கூட சங்கத்தில் எப்படி சமுதாயத்தினுடைய மக்களுக்கு கல்வி கொடுப்பதற்கு காலர்ஷிப் கொடுக்கிறோமோ அதை போல அனைத்து சமுதாய மக்களுக்கும் காலர்ஷிப் கொடுத்து நாங்கள் சுயஜாதி பற்றும் பிறஜாதி நட்போடு வாழுகின்ற ஒரே சமுதாயமாக நாடார் சமுதாயம் தொடர்ந்து நடப்போம் என்று அருமைக்குரிய செல்வகுமார் அவர்களுக்கு நன்றியோடு சொல்லிக் கொள்கிறோம். உங்களுடைய மாணவ மாணவிகளை எங்கள் கல்லூரியிலும் பள்ளியிலும் சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.